ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக பங்குச்சந்தப்பட்ட பல்வேறு தகவல்கள் வந்து நம்ம தமிழ் மொழியில் வீடியோக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து ஒரு என்டியை வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்டில் வந்து நேற்றே இந்த கால் வந்து நான் பொசிஷன் வந்து ஹோல்டிங்கில் வந்து வச்சிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மார்க்கெட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பெட்டராக வந்து பண்ண முடியும், சேஃபாகவும் வந்து மார்க்கெட்டில் வந்து பண்ண முடியும். இது வந்து எல்லாருமே வந்து பண்ணுங்க, நான் வந்து நம்ம கைடன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. மார்க்கெட்டில் வந்து யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு பெரிய கேபிட்டல் கொண்டு வராங்க, யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களால மட்டும்தான் இந்த மார்க்கெட் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சும்மா மார்க்கெட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் இருக்கிறேன், 5 வருஷம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒர்க்கு பாசிபிலிட்டி கிடையாது. 5 வருஷமாக இருக்கீங்க, 3 வருஷமாக இருக்கீங்கன்னா 3 வருஷமும் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரேட் வந்து பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்களை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட் சம்மந்தமான பல்வேறு தகவல்கள் வந்து நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இன்றைக்கி பிப்ரவரி 9ஆம் தேதி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி கால் கொடுத்துருக்கிறேன். ஸோ நிஃப்டி வந்து 176 வந்து பை கொடுத்தேன், 202 வரை மார்க்கெட் போயிருந்து ஒரு சிம்பிளாக வந்து லாட் சைஸ் கொஞ்சம் ஒரு 3 லாட் 5 லாட் போட்டு ஒரு 15-20 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் சொன்ன ப்ரைஸை விட மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ரேலி வந்து நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஸோ இந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பைக் கொடுத்துருப்பேன் மார்னிங்கில். ஸோ 176 ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து இங்கே நான் பைக் கொடுத்துருந்தேன். ஸோ நான் இங்கே கொடுத்ததுலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 வரையும் மார்க்கெட் ரேலி ஆயிருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ப்ராஃபிட் வந்து போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஒரு 2 ஸ்ட்ரைக் வந்து இருக்குது அப்படின்னா, ஒரே சேம் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பையும் பண்ணியிருப்போம், செல்லும் பண்ணியிருப்போம். இதை வந்து ஏன் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பை அண்ட் செல் வந்து ஒரே சேம் ஸ்ட்ரைக்கில் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டீசெண்டான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், ரிஸ்க்கு வந்து குறையும். ஒரே ஸ்ட்ரைக் கிடையாது. ஆக்சுவலாக இது 2900, இது வந்து 2920 வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன், ரெண்டுமே கால் ஆப்ஷன் தான். ஸோ இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 129 பை பண்ணியிருக்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 119 செல் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? அப்போ செல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 41 கிட்டத்தட்ட 24000 ரூபாய் ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்குது. அதே பை பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 129 பை பண்ண மார்க்கெட் 46 ரூபாய் வந்து போயிடுச்சு. என்னதான் மார்க்கெட் வந்து ரெண்டுமே வந்து 0 ஆனால் கூட நம்மளுக்கு வந்து ரிஸ்க் குறைவாக தான் இருக்கும், ரிஸ்கே இருக்காது. ஆக்சுவலாக வந்து ஓப்பனாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இது வந்து இந்த மாதிரி வந்து கான்செப்ட் இருந்திருக்கும். இது வந்து எல்லாராலையும் வந்து பண்ண முடியாது, பட் லைவ் மார்க்கெட்டில் யாராவது இந்த மாதிரி பண்ண ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஏன்னா 2 ஸ்ட்ரைக்குமே ஒரே சேம் கால் ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்கில், ஆக்சுவலாக வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, 2900 ஒரு ஸ்ட்ரைக்கு, 2920 ஒரு ஸ்ட்ரைக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் வந்து தள்ளி நம்ம வந்து செல் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ரீசன்ட் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இது வந்து ப்ராஃபிட் மேட்ரு கிடையாது, ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து மேட்ரு கிடையாது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். இந்த கால் வந்து நீங்கள் பிப்ரவரி 8 வரையும் ஹோல்டிங்கில் வச்சா கூட உங்களுக்கு 90% லாஸ் வராது, அதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுங்க, ஓகேங்களா? ரெண்டுமே வந்து 0 ஆகும், ரெண்டுமே 0 ஆனாலும் நம்ம ப்ராஃபிட் தான் இருப்போம், ஓகேங்களா? ரெண்டுமே 0 ஆனாலும் நம்ம ப்ராஃபிட்டில் தான் வந்து இருப்போம். பட் மோஸ்ட்லி நம்ம அந்த மாதிரி விட மாட்டோம், ரெண்டுமே 0 ஆகிற விட மாட்டோம். பட் இந்த மாதிரி கால் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஒரு 5 நாள் 10 நாள் நீங்கள் ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் நோட்டீஸ் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மார்னிங் வந்து ஒரு சின்ன லாஸ் இருந்ததுனால மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப இன்றைக்கி மார்னிங் ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணி 92 பை பண்ணி இன்னும் 101 வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரீசன்ட் ப்ராஃபிட் ஒரு 2400 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஃபிட்டை ஏன் இங்கே புக் பண்ணேன்னா, இந்த லாஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ணுவேன். அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டில் புக் பண்ணாலும் இங்கே ஒரு 2400 ரூபா ப்ராஃபிட், அப்போ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா ப்ராஃபிட் வந்து ஹோல்டிங்கில் வந்து இருக்கும். ஸோ இந்த கால் ரெண்டுமே எக்ஸிட் பண்ணால் தான் எனக்கு ப்ராஃபிட் வந்து ஆட் ஆகும், ஓகேங்களா? ஆல்ரெடி 2400 ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ் இல்லாமல் நான் வந்து எக்ஸிட் பண்ணி ஒரு 500 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டில் புக் பண்ணாலே இன்றைக்கி எனக்கு 3000 ரூபா ப்ராஃபிட். நேற்றே வந்து 4000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் அடிஷ்னல் கால் எல்லாம் ட்ரை பண்ணி ஒரு 10K வரையும் ப்ராஃபிட் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கால் வந்து ஒரு 4K வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இதை பற்றின இன்டெப்த்தான விஷயம் ஆக்சுவலாக ஒரு வெறும் ஒரு ஸ்ட்ரைக்கை மட்டும் காமிச்சு தான் உங்களுக்கு வந்து கால் அப்படின்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா
இதை பற்றினா வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு டயக்ராமோட சார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது வந்து பார்ட் ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் விஷயம். மார்க்கெட்டில் இந்த மாதிரி நம்மளால இந்த மாதிரியும் நம்மளால மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும், இப்படியும் வந்து இருக்குது. ஆனால் இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். இதுக்கு மார்ஜினெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் ரைட்டிங்லாம் போனால் நம்ம வந்து ஒரு 1.5 lakhs இருந்து 2 lakhs வரையும் இருந்ததுன்னா நம்ம வந்து சேஃபாக லாஸ் இல்லாமல் வந்து ட்ரேட் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஆர்டர் எடுக்கிறது, எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது பார்ட் 2 வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.